குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் பல பேர் வந்து ரியாலிட்டியில் வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையே கனவு தான் பல ஞானிகள், பல சித்தர்கள், பல மகான்கள் சொல்கிறாங்க. இதை பல மனிதர்களால் ஏற்றுக்கொள்கிறதே முடிகிறதில்ல. ஏன்னா கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன், உணர்கிறேன், பேசுகிறேன், எப்படிங்க இதை போய் கனவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் இதுக்குண்டான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது இந்த வாழ்க்கையே ஒரு கனவு தான், ஒரு கபட நாடகம் தான் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்குண்டான தெளிவை தான் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இறுக்கம் என்பதே இருக்கவே இருக்காது. ஃப்ரீ ஆகிடுவீங்க, அப்படியே ஜாலி ஆகிடுவீங்க. ஓ, அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே கனவு தானா, பொய் தானான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் மேலேயும் உங்களுக்கு பற்று என்பது எப்படி இருக்கும், அந்த பிடிமானமே இருக்காது. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கனவு வருது. ஓகே, நீங்கள் தூங்கி எந்திரிக்க வரைக்கும் அது கனவுன்னு தெரியாது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன், ஒருத்தன் வேகமாக வந்து ஒரு கத்தி எடுத்து உங்கள் வயிற்றுல ஓங்கி குத்துறான்னு வச்சுப்போம். குத்துனோடனே உங்கள் வயிற்றுலேருந்து ரத்தமாக வருது. ரத்தம் வந்தோடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறீங்க, அப்படியே உயிர் பிரியுது. அப்படின்னோடனே பட்டாருன்னு தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா கனவு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உடனே ஒரு செகண்டு, ஐயோ என்னாச்சு என்னாச்சு எங்கே இருக்கேன், அப்போ தான் நீங்கள் ஓ இது கனவா அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஆனால் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய காமெடியை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? கனவுக்கு ரியாலிட்டிக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் கனவு தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி அது கனவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது எல்லா பொருட்களும் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இல்லை, அதனால அதை கனவுன்றீங்க, அப்படி தானே? ஆனால் ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படி தான். எப்படின்னா, ஒரு கத்தியை பார்க்குறீங்க, அந்த கத்தி ரொம்ப நிஜத்தில் இருக்கிறதோட கனவுல இன்னும் ரியலாக தெரியுது. அது எப்படி கத்தின்னு தெரியுது? என்ன காரணம்னா, கத்தி இந்த கலர் இந்த ஷேப்பில் இருந்தால் இதுக்கு பேர் கத்தி அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயினுக்கு ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் பழக்க வழக்கத்தில் உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்க. அதே மாதிரி ஒருத்த வேகமாக ஓடி வந்து இப்படி ஓங்கி இப்படி குத்துறான் அப்படின்னா அவன் கொலை பண்ண வரான்னு உங்கள் மைண்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே, இவன் குத்த வரும்போது என் வயிற்றில் பட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா இப்போ என் உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ப்ரோக்ராமிங் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்படி பண்ணால் அதுக்கு பேர் கொலைன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போ இப்படி கொலை பண்ணால் இதுக்கு பயம் வரணும், உயிரை காப்பாற்றிக்கணுன்ற எல்லா ப்ரீ ப்ரோக்ராமிங்கான விஷயமும் இந்த மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால தான் கனவில் இந்த தாட்ஸ் தான், அதாவது உங்கள் பிரெயினில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் தான் விஷுவல்ஸாக ஓடுது. அந்த விஷுவல்ஸாக ஓடும்போது அந்த விஷுவல்ஸை பார்த்து அதை நீங்கள் நிஜம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது நிஜம் கிடையாது. அந்த விஷுவலை பார்த்து நிஜம் நினச்சி நீங்கள் ஏமாந்துடுறீங்க. இது கனவு. இப்போ கனவு நினச்சி முழிச்சு எந்திரிச்சிட்டீங்க, இப்போ இது ரியாலிட்டின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மகான்கள் என்ன சொல்கிறாங்க, இதுவும் கனவு தான்றாங்க. இது எப்படி கனவுன்றாங்க? ஒன்றும் கனவுக்கும் நிஜத்துக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போது அதே கத்தியை இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இப்படி கத்தி எடுத்து உங்கள் வயிற்றில் குத்துறேன், குத்துன உடனே ரத்தம் உண்மையாகவே பீச்சிக்கிட்டு வருது. அப்படியே அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு மயக்கம் போட்டு விழுறீங்க. விழுந்தோடனே இப்போ உயிர் போயிடுச்சு. இப்போ கனவுக்கும் நிஜத்துக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. எப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ நான் கத்தி எடுக்கிறேன் அப்படின்னா இது கத்தின்னு இப்பயும் உங்களுக்கு எது சொல்லுதுன்னா அதே பிரெயின் தான் சொல்லுது, அதே மைண்டு தான் சொல்லுது. எந்த பிரெயின் வந்து இது கத்தின்னு ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்கோ அதே பிரெயின் தான் இதுக்கு பேர் கத்தி. இவன் ஓடி வரான், இவன் ஓடி வந்து இந்த வேகத்தில் குத்த வந்தானா அதுக்கு பேர் கொலை. கொலை பண்ணால் உயிர் போகும், உயிர் போனால் நம்ம வாழ முடியாது, வாழ முடியாமல் போனால் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. அப்போ பயம் வரும்னு சொல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பயம் வருது. அப்போ அதை கொலைன்னு நீங்கள் ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பிரெயினோட சப்போர்ட்டில் ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் உண்மை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே உண்மையான நிலையில் ஒரு கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு ஒரு கத்தியை கொண்டு வந்து நீங்கள் குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்? ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான், கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான். சில கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்ஸ்லாம் கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பேஷண்ட்டெல்லாம் இருக்காங்க. அவங்க இந்த ரியாலிட்டியில் தான் இருக்காங்க. ஆனால் கத்தியை வச்சு குத்துனோம்னா எந்த ரியாக்ஷன் ஏன் கொடுக்கறதில்ல? ஏன்னா அவங்களோட பிரெயின் ஆக்டிவாக இல்லை.
பிரெயின் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா அது நிஜம் மாதிரி காட்டும். பிரெயின் ஆக்டிவாக இல்லாதனால அது நிஜம் மாதிரி காட்ட மாட்டேங்குது. அப்போது பிரெயினோட சப்போர்ட் இல்லாமல் இந்த உலகத்தோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. அந்த அந்த பிரெயின் அந்த மைண்ட் அந்த ரெண்டுமே சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு பிளே தான் இந்த நிஜ உலக வாழ்க்கை மாதிரி தெரியக்கூடிய வாழ்க்கை. ஆனால் இது இருக்கிறதுலே மிக மிக பொய்யான வாழ்க்கை, இருக்கிறதுலே அது ஒரு கபட நாடகமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறாங்க ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு பொட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுருந்து பிறந்ததுலேருந்து அடைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒருத்தனை நேராக இப்போ வெளியில் கூப்பிட்டு வந்து கத்தியை வந்து எடுத்து குத்த வரீங்க அப்படின்னா அவன் தடுக்கலாம் மாட்டான், அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா என்ன கத்தி கத்தினா என்ன, குத்துனா ரத்தம் வருமா எது வருமா எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா வலி தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே அவனுக்கு வலிக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் அவன் வலினா என்னன்னே பார்க்காத ஒருத்தனுக்கு வலிச்சா இப்படிலாம் இருக்குன்ற மென்டாலிட்டியில் இல்லாதவனுக்கு பிரெயினில் ஸ்டோர் ஆகலைன்னா வலி என்பதே தெரியாது. ரமண மகரிஷிக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் எப்படி வலி தெரியாமல் இருந்தார், உயிர் இருந்தது அவருக்கு. அந்த புற்றுநோய் கட்டிக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறப்போ அந்த மனதை கடந்த நிலைக்கு போகும்போது அந்த வலி என்பதே தெரியாத நிலைக்கு போயிட்டார். அப்போ உயிர் இருக்குது ஆனால் வலி தெரில, இது எப்படி? இதுக்குண்டான காரணம்தான் இந்த உலகம் என்பது ஒரு பொய் என்று சொல்வதற்கு காரணம். உங்களோட பிரெயினோட சப்போர்ட்டு உங்களோட மைண்டோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த பொருள் இதுதான்றது நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாதப்போ பிரெயினோட அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் தூக்கத்தில் இருந்தாலும் அதே மாதிரி தான் மெட்டீரியல் காட்டுது, பகலில் இருந்தாலும் அதே மாதிரி தான் மெட்டீரியல் காட்டுது. இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு கேமரா இருக்குன்னா அந்த கேமராவை நான் கேமரான்னு உணர்றதுக்கு இந்த பிரெயினில் இது கேமரா இப்படி இருந்தால் கேமரான்ற ஸ்டோரேஜ் வேணும். இது எதுவுமே இல்லைன்னா இந்த கேமரான்னு நான் கற்றுக்கிறதுக்கே சில பல நாட்கள் ஆகும். குழந்தைங்கள்லாம் அப்படி தான் ஒவ்வொன்றா கற்றுக்குது, ஒவ்வொன்றா அவங்க மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது. குழந்தைங்க சொல்லி கொடுக்குறதுல இதுக்கு பேர் கை, கால், குருவி, ஃபோனு, ஐபேடு, ஐஃபோனு, லேப்டாப்புன்னெலாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் போய் போய் ஸ்டோர் ஆகி அவங்க மைண்டில் இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி மைண்டு தான் ஒவ்வொரு பொருளையும் காட்டுதே தவிர நீங்கள் கண் வழியாக பார்க்கிறீர்கள் ஆனால் கண் பார்க்கவில்லை. இது போலத்தான் உங்கள் கனவில் வருவதற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்பது கிடையவே கிடையாது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல தான் இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கும்போது கனவுல தான் இருக்கீங்க. இதை காட்டக்கூடியது உங்களோட அந்த ஸ்டோர்டு டேட்டா தான், பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டேட்டா தான். இதனால தான் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு கனவு வாழ்க்கைன்னு மகான்கள் சொல்கிறாங்க.